வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை மாநகர பகுதியில் தற்காலிக பட்டாசு கடை அமைப்பதற்கான உரிமத்திற்கு வருகின்ற செப்டம்பர் 4 விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூரில் 11 ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஈசா சார்பில் தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 7 முதல் 13 வரை 25 இளைஞர்களுக்கு இலவசமாக ஈசா யோகா வகுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 100 தாழ்தள பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்துள்ளார். வயநாடு நிலச்சரிவில் ஏற்பட்ட பாதிப்புகள், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மதுரையில் உள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக பழனியிலிருந்து ஒரே கல்லில் ஆன 24 உயர கருப்பணசாமி சிலை லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்புற திருவிழாவையொட்டி நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அரசு பள்ளிகளைப் போல் தனியார் பள்ளிகளின் முன்னேற்றத்திற்கும் தமிழக அரசு துணை நிற்கும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாதா திருத்தல பேராலய பெருவிழாவை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான இளம்பி தோல் நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி வருகின்ற 31 வரை நடைபெற உள்ளது. கோவா மாநிலத்தில் பழங்குடியினருக்கு தனி சட்டசபை தொகுதிகளை உருவாக்குவது தொடர்பான மத்திய அரசின் புதிய மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் காலதாமதமாக நடைபெறுவதன் காரணமாக அடுத்த ஆண்டுதான் முடிவடையும் என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 357 அதிகரித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 7 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவது மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். குமாரபாளையத்தில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கினார். ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கலப் பதக்கங்களை மனு பாகர் அவர்கள் வென்றுள்ளார். 30 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கிண்டி குழந்தைகள் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். டெல்லியில் உள்ள தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் விவசாய அறிவியல் மையத்தின் 32 சர்வதேச வேளாண் பொருளாதார நிறுவனங்களின் சர்வதேச சங்க விழாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணிகளில் ஈடுபட இராணுவ வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினருக்கு உதவிடும் வகையில் 7 ரூபாய் மதிப்பிலான 12 வகையான நவீன இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை குன்னூர் திமுக சார்பில் வழங்கப்பட்டது. மாநில கவர்னர்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் பாலமாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மழையால் சேதமாகும் சாலைகளை பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறின்றி உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக வருகின்ற 9 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 1 51,600 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.